பேரன்புமிக்க அல்லாஹு நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத். நேற்றைய தினம் நம்முடைய வயானின் முடிவில் உசைரா என்ற போரை பற்றி நான் உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தேன். மக்காவிலிருந்து சிரியா தேசத்தை நோக்கி அபு சுஃபியானுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய வியாபார கூட்டம் ஒன்று குறைசிகளினுடைய பெரிய பொருளாதார தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சென்று கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தை வழிமறித்து அதனுடைய வியாபார பொருள்களை பறித்து வர வேண்டும், அதன் மூலமாக குறைசிகளினுடைய பொருளாதாரத்திலே ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டு பதிலுடைய இடத்திற்கு அருகிலே சென்றிருக்கும் பொழுது அந்த கூட்டம் இவர்களை விட்டு தப்பி ஷாமிற்கு போய் சேர்ந்து விட்டது. திரும்பவும் அந்த கூட்டம் மக்காவிற்கு வர வேண்டும், அதற்குரிய வழி பதிலுடைய வழியாகத்தான் அவர்கள் வர வேண்டும், மதீனாவினுடைய வழியாகத்தான் வர வேண்டும். எனவே ஷாம் தேசத்திலிருந்து வியாபார கூட்டம் எல்லா வியாபார பொருள்களோடு அவர்கள் திரும்பி வரும்பொழுது அவர்களை தாக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரத்தை முடக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடினார்கள். அவர்கள் இன்ன நேரத்திலே திரும்பி வருவார்கள் என்ற ஒரு கணிப்பில் சரியாக அந்த நாளை நோக்கி இரண்டு பேரை அந்த இடத்திற்கு துப்பறிவதற்காக வேண்டி நபி அவர்கள் அனுப்புகின்றார்கள். ஒருவர் தல்ஹத் பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருவர் சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இருவரும் மதீனாவினுடைய வடக்கு திசைக்கு ஹவுரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திற்கு போய் பார்க்கின்றார்கள். அபு சுஃபியானுடைய கூட்டம் சரியாக வியாபார கூட்டம் அந்த இடத்திற்கு வருகிறது. இது ஏறத்தாழ ஷாமை நோக்கி உள்ள பயணம், ஷாமிற்கு நெருக்கத்தில் உள்ள இடம். அங்கிருந்து அவர்கள் வரும் பொழுது எப்பொழுது அவர்கள் பதிலுக்கு வருவார்கள் என்று ஒரு கணிப்பு வைத்து இந்த இருவரும் உடனடியாக திரும்பி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்களே, அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டத்திலே 50,000 தங்க நாணயங்களுக்கு மதிப்பு மிக்க வியாபார பொருள்கள் இருக்கின்றன. 50,000 தங்க நாணயங்கள், இந்த வியாபார பொருள்களை 1,000 ஒட்டகங்கள் சுமந்து வந்து கொண்டிருக்கிறது. குறைசிகளினுடைய ஒரு பெரிய பொருளாதாரம் இதிலே போடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் படையெடுப்பதற்கு பயன்படுத்தப் போகின்றார்கள். இந்த செய்தி அத்தனையும் கொண்டு வந்து அந்த இருவரும் சொல்லிவிட்டார்கள், நபி அவர்கள் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும், காரணம் இவ்வளவு பெரிய பொருளாதாரம் குறைசிகளிடத்திலே போய் சேர்ந்தால் முஸ்லிம்களுக்கு எதிராக ஆயுதங்கள் வாங்குவதற்காக வேண்டி அவர்கள் அதை கண்டிப்பாக செயல்படுத்துவார்கள், எனவே இதை முடக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டு சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சொல்கின்றார்கள், ஒரு வியாபார கூட்டம் ஒன்று வருகின்றது, இந்த அளவிற்கு மதிப்பு மிக்க பொருள்களை அவர்கள் எடுத்து வருகின்றார்கள், இதை நாம் வழிமறிக்க வேண்டும். அத்தனை பெரிய வியாபார கூட்டத்திற்கு பாதுகாப்பதற்காக வேண்டி 40 வீரர்கள் தான் கூட இருந்தார்கள். அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை 40 பேர் தான் இருக்கின்றார்கள். நீங்கள் யார் யார் இதில் வந்து இணைந்து கொள்ள முடியுமோ வாருங்கள், இன்ஷா அல்லாஹ் நாம் போய் அந்த வியாபார கூட்டத்தை மறித்து விடுவோம், அதில் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை முழுவதும் நாம் இங்கே கொண்டு வந்து விடுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அறிவிப்பிற்கிணங்க சஹாபாக்களில் எல்லோரும் கிளம்பவில்லை. யாருக்கு அந்த நேரத்திலே வாய்ப்பு இருக்கின்றதோ அவர்கள் அந்த படையிலே இணைவதற்காக வேண்டி தயாராகின்றார்கள். மிக குறைவான பேர்தான், மொத்தமே 316-317 சஹாபாக்களுக்கு உள்ளால, இதற்கு இடையில் 310-317 சஹாபாக்களுக்கு நெருக்கமாகத்தான் இந்த படைப்பிரிவிலே கலந்து கொள்கின்றார்கள். 81-82 சஹாபிகள் முஹாஜிர்கள்,
மக்காவிலிருந்து வந்தவர்கள். 81 வைங்களேன், 81 61 சஹாபாக்கள் அவுஸ் என்ற அன்சாரி பிரிவை சார்ந்தவர்கள். எத்தனை ஆச்சு கணக்கு பண்ணுங்க? 81 61 142. இன்னொரு 170 பேர் ஹஸ்ரஜ் பிரிவை சார்ந்தவர்கள். எவ்வளோ ஆச்சு? 312. இதில் 82 83 84 வச்சு அது 310 311 312 இப்படியே 317 வீரர்கள் வரை பெயர் வருகிறது. இத்தனை பேரையும் சேர்த்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறிய படை ஒன்றை தயார் செய்கின்றார்கள். சஹாபாக்கள் மொத்தம் 312 பேர் அல்லது 313 பேரிடத்தில் இருந்த குதிரைகளினுடைய எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 2 தான். 2 பேர்ட்ட தான் குதிரையே இருந்துச்சு. ஒருத்தர் ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருத்தர் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு. இந்த 2 பேர்ட்ட தான் குதிரையே இருந்துச்சு. இவ்வளவு பேருக்கும் சேர்ந்து 70 ஒட்டகங்கள் வாகனிப்பதற்காக வேண்டி இருந்தது. மொத்தம் எத்தனை பேர்? 317 பேர் அல்லது 313 பேர்னு வைங்க. 2 பேர் ஒட்டக, 2 பேர் குதிரை வீரர்கள், அவங்கள விட்டுருங்க, 300 பேர்னு கணக்கு வச்சுக்கிடுங்க. 70 ஒட்டகம் இருந்தது. 70 ஒட்டகத்தில் 70 பேர் தான் ஏற முடியும். அப்போ ஒவ்வொருவராக ஏறி பயணிக்க வேண்டும் என்றால் 300 பேருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஒட்டகத்திற்கு 3 பேர் பயணிக்கணும். 4 பேர் கூட பயணிக்கலாம். அதில் ஒரு ஆள் என்ன செய்வாங்க? மாறி மாறி பயணிச்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி கணக்கு போட்டு இவர்களுடைய பயணம் தொடர்கிறது. எங்கிருந்து? மதீனாவிலிருந்து. காலம் ரமலானுடைய காலம். ரமலானுடைய காலம் நோன்பு. பயணிப்பதற்கு சரியான வாகன வசதி கிடையாது. இவர்களுக்கு நோன்பு பிடித்திருக்கும் பொழுது இவர்கள் பசியோடு இருந்தாலும் நோன்பு திறந்ததற்கு பிறகு இவர்களுக்கு உண்ணுவதற்கும் குடிப்பதற்கும் சரியான வசதியும் கிடையாது. கவச வாகனங்கள் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு 6 கேடயங்கள் என்னவோதான் இவங்கள்ட்ட இருந்தது. இவர்கள் எல்லோரும் என்ன நினைப்பில் போகிறாங்க அப்படின்னா, நாம் போர் செய்வதற்கு போகலை, எதற்காக வேண்டி போகிறோம்? வியாபார கூட்டத்தை வழிமறித்து அவர்களுடைய பொருள்களை கவர்ந்து வருவதற்காக வேண்டி போகின்றோம். இவ்வளவுதான் இவங்களுடைய எண்ணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி அவர்கள் 1, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2, மர்சத் இப்னு அபி மர்சத் அல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேருக்கு சேர்ந்து ஒரு ஒட்டகம். என்ன தெரியுது அப்படின்னா, அப்ப பல நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய போருக்கு போகும் பொழுது நடந்தே போயிருக்கிறாங்க. எப்பவுமே நபியினுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, எது உடன்படிக்கையாகின்றதோ அதை பயன்படுத்திக் கொள்வார்கள், அதுக்கு கட்டுப்படுவாங்க. அப்போ 2 பேரில் ஒவ்வொரு ஆளும் மேலே ஏறி பயணித்து வந்து கொண்டிருக்கும் பொழுது 2 பேருடைய தடவை முடிஞ்சு 3வது தடவை தான் யார் ஏற முடியும்? நபி அவர்கள் ஏற முடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த படைப்பிரிவுக்காக வேண்டி கொடி அப்துத்தாருடைய கிளையார்களிடத்தில் தான் பொதுவாக கொடுக்கப்படும். அப்துத்தாருடைய குடும்பத்தில் இருந்து ஒருவர் இஸ்லாத்திற்கு வந்திருந்தார். அவருடைய பேர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்அபிடத்திலே கொடி கொடுக்கப்படுகிறது. படைப்பிரிவு 2 பிரிக்கப்படுகிறது. முஹாஜிர்களுக்கு ஒரு தலைவர், அன்சாரிகளுக்கு ஒரு தலைவர். முஹாஜிர்களுக்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக்குகின்றார்கள். படைப்பிரிவினுடைய 1. படைப்பிரிவு 2, அன்சாரிகளுக்கு ஹஜ்ரத் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைவராக நியமிக்கப்படுகின்றார்கள். இதில் வடப்பக்கத்தினுடைய படை, இடப்பக்க படை, அதாவது சில நேரங்களில் எதிரிகள் வரும் பொழுது 4 புறமும் சூழ்ந்து கொள்ள வேண்டும். அதுக்காக வேண்டி வலப்பக்கப்படை, இடப்பக்கப்படை அப்படின்னு முன்னால் போகக்கூடிய படையை தவிர இந்த படைகளுக்கும் தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள். அதில் ஒருவர் ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருவர் மிக்தாத் இப்னு
அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் ரெண்டு பேர்டையும் தான் என்ன இருந்துச்சு, குதிரைகள் இருந்தது. அவங்க ரெண்டு பேரையும் இன்னும் ரெண்டு படைப்பிரிவிற்கு தலைவராக நியமித்து மொத்தம் எத்தனை படைப்பிரிவாச்சு, நான்கு படைப்பிரிவிற்கு ஒட்டுமொத்த கேப்டன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மொத்த படையையும் நடத்தி கொண்டு செல்வதனுடைய பொறுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தது. இப்ப நேர இவங்க ஏற்கனவே வந்த இரண்டு துப்பறிவாளர்களிடத்திலிருந்து வந்த செய்தியை கவனித்து பதிரை நோக்கி தங்களுடைய பயணத்தை தொடர்கின்றார்கள். பதிர் வழியா பயணம், பதிரை நோக்கி பயணம் போகுது. மதீனாவிலிருந்து ஏறத்தாழ பதிருக்கு 150 கிலோமீட்டர். இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய ஹைவேல போனாலே அவ்வளவு நேரம் ஆகுது. அன்றைக்கு அவர்கள் மதீனாவிலிருந்து போகும் பொழுது பெரும் பள்ளத்தாக்குகள், ஒரு குன்றில் ஏறி திரும்பி உள்ள இறங்கி திரும்பி மேலே ஏறி திரும்பி இறங்கிறதுக்குள்ளால நமக்கு மூச்சு வாங்கிடும், அவ்வளவு ஒவ்வொன்றும் ஏறி மாதிரி இருக்குது, பெரிய ஆழ்கடல் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி பள்ளத்தாக்கு. இப்போ மேலே ரோடு போட்டிருக்கிறாங்க, பாலம் போட்டிருக்கிறாங்க. அந்த பாலமே கிட்டத்தட்ட அவன் போகிற ஸ்பீடுக்கு 140 160 போகிறான். போகக்கூடிய அந்த ஸ்பீட்லேயே ஒரு 3-4 நிமிஷம் போகும். அது குறுக்க கிடக்கிறதுக்கு, அப்போ அவங்க மேலே ஏறி கீழே இறங்கி ஒவ்வொன்றிலையும் போகிறதுக்குள்ளால அந்த பசியோட எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கிறத நம்மளால் சிந்திச்சு கூட பார்க்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் போய் அடைவதற்கு முன்னால் அங்கு உள்ள செய்தியை எடுத்து வருவதற்காக வேண்டி இரண்டு துப்பறிவாளர்களை, ஒற்றர்களை அனுப்புகின்றார்கள். ஒரு சஹாபியினுடைய பேர் பஸ் பஸ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுஹுனி கிளையை சார்ந்தவர்கள். இன்னொரு சஹாபியினுடைய பேர் அதி. பஸ் பஸ்ஸா பஸ் பஸ், இன்னொருத்தருடைய பேர் அதி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இரண்டு பேரையும் பதிருக்கு அனுப்பி துப்பறிஞ்சிட்டு வருவதற்காக வேண்டி இங்கிருந்து அனுப்புறாங்க. இவங்க நேர போனாங்க, போய் அங்க போய் என்னென்ன செய்யணும், அந்த படை எங்கு வருகின்றது அப்படிங்கறதையெல்லாம் கவனித்து வருமாறு அனுப்பப்பட்ட இவர்கள் அங்க போய் பார்க்கிறாங்க. இதற்கிடையில் அபு சுஃபியான், அவர் ரொம்ப விவரமான ஆளு. அபு சுஃபியான் இப்னு ஹர்ப் இருக்கிறாரா, சாதாரண ஆள் கிடையாது. அவர் தான் மக்காவிற்கு போவதற்குள்ளால் முஸ்லீம்களிடமிருந்து ஏதாவது அபாயம் வரும் என்பதை உணர்ந்திருந்தார். எதையாவது இவங்க பண்ணுவாங்க, அதனால என்ன பண்ணார் தெரியுங்களா, ஒற்றர்களை அனுப்பி வேவு பார்க்கல, இவரே ஒற்றனாக மாறிவிட்டார். அபு சுஃபியானே என்ன செய்யறாரு, ஒற்றனாக மாறி ஒவ்வொரு இடத்திலையும் முன்னால போய் கேட்கிறாரு. படை வருவதற்கு முன்னால், இவருடைய வியாபார கூட்டம் வருவதற்கு முன்னாலேயே இவர் அந்த இடத்துல போய் விசாரிச்சிருவார், இப்படி முஸ்லீம்களுடைய படை ஏதாவது அங்கிருந்து வருகின்றதா, எங்களை தாக்குவாங்களா அப்படின்னு கேட்டு முதல்ல விசாரிச்சிட்டாரு. அதில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டுட்டாங்க. இவர் உடனே என்ன பண்றார், ஒரு ஆள் லம்லம் அல் கிஃபாரி, கிஃபார் கோத்திரத்தை சார்ந்த லம்லம் என்ற ஒருவரை தூதராக நியமித்து வேகமாக செல்லக்கூடிய குதிரை ஒன்றை அவரிடத்தில் கொடுத்து, நேரணி மக்காவில் போய் உங்களுடைய வியாபார கூட்டம் அபாயத்தில் இருக்கிறது, உதவிக்காக வேண்டி நீங்கள் வர வேண்டும் என்று மக்காவில் போய் செய்தி சொல்லிடுன்னு சொல்லி இவர் அனுப்பி வச்சிடறாங்க. இவர் சரி ஸ்பீடில் போகிறார், போய் நேர மக்காவில் போய் எவ்வளோ வேகமாக அவருடைய இடத்திலிருந்து அவர் மக்காவுக்கு போய் மக்காவிலிருந்து திரும்பி படையும் கிளம்பி வருது, அப்போ எவ்வளோ வேகமாக அவர் பயணித்திருப்பார் பாருங்க. அவர் நேர போய் பள்ளத்தாக்கில் நின்று கொண்டு மக்காவில் குறைசிகளுக்கு எல்லோரும் கேட்கும்படியான ஒரு இடத்தில் பத்துனுல் வாதி, அந்த இடத்தில் நின்று கொண்டு முதல்ல ஒட்டகத்தினுடைய மூக்கை அறுக்கின்றார். இது அவங்களுடைய ஒரு வழமை, ரொம்ப அபாயம் அப்படின்னு காட்டுறதுக்கு. ஒட்டகத்தின் மேல் போடப்பட்டிருந்த இருக்கையை மாற்றி வைக்கின்றார். தன் உடம்பில் இருந்த ஆடைகளை எல்லாம் கிழித்தெறிந்து விடுகின்றார். அங்க நின்றுட்டு கத்துறாரு, உங்களுடைய வியாபார கூட்டம் அபாயத்தில் இருக்கின்றது, உடனே உதவிக்காக வேண்டி போங்க, இல்லைன்னா அதை பறிச்சுட்டு முஸ்லீம்கள் போயிடுவாங்க. குறைஷிகள் எல்லோரும் ஒன்று கூடி விட்டார்கள், எல்லாருக்கும் சீரியஸ்னஸ் புரிஞ்சிருச்சு, ஆகா ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இந்த வியாபார கூட்டம் இருக்கின்றது, இதுவரையில் போன வியாபார கூட்டங்களிலேயே அதிகமான பொருளை கொண்டு போயிருக்கிறது இந்த வியாபார கூட்டம் தான். அவங்க இதை இழப்பதற்கும் தயார் இல்லை.
உடனடியாக அவர்களை காப்பாற்ற வேண்டும். உடனே குறைசிகளிடத்தில் படை தயாராக. இதற்கு மும்முரமாக வேலை செய்தவர் அபூஜஹல். அபூஜஹல் என்ன பண்றான், உடனடியாக நீங்க எல்லாரும் நீங்க கிளம்புங்க அப்படின்ட்டான். எல்லாரும் கிளம்புங்க, யார் யார் எவ்வளவு கொண்டு வர முடியுமோ அவ்வளவு தூரம் பொருளாதாரத்தை திரட்டி கொண்டு படையிலே கலந்து கொள்ளுங்கள். குறைசி குடும்பத்திலிருந்து எந்த ஒருவரும் இதில் கலக்காமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பா எல்லாரும் வேணும். அபு லஹபை தவிர எல்லோரும் இதில் கலந்து கொண்டார்கள். யாராவது ஒருவர் நோய்வாய்ப்பட்டோ அல்லது உடல் பலவீனத்தினாலோ கலக்க முடியவில்லை என்றால் தனக்கு பகரமாக அவருடைய செலவில் ஒரு நல்ல திடகாத்திரமான வாலிபரை அதில் கொடுத்தார்கள். அப்படி மொத்தம் சேர்ந்த நபர்களுடைய எண்ணிக்கை 1300 பேர். இவர்களிடத்தில் இருந்த குதிரைகளினுடைய எண்ணிக்கை 100. 600 கவச ஆடைகள். இவ்வளவுதான் சொல்ல முடியாத அளவிற்கு ஒட்டகங்கள், எக்கச்சக்கமான ஒட்டகம். இதை தவிர இந்த படையினரை குஷிப்படுத்துறதுக்காக வேண்டி நடனக்காரிகள், மியூசிசியன்ஸ், யாரு இசைக்கக்கூடியவர்கள், பாடகர்கள். என போகிற வழியில் இவங்களை குஷியாக்கணும். இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு யார் கிளம்பி அங்கிருந்து வரா? அபூஜஹலுடைய தலைமையில் ஒரு பெரும் கூட்டம் மக்காவிலிருந்து புறப்பட்டு விட்டது. இது எல்லாருக்கும் இப்போ செலவழிக்கணும். இவ்வளோ பெரிய படைக்கு செலவுகளை மக்காவினுடைய 9 செல்வந்தர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். போய் திரும்புகிற வரைக்கும் எவ்வளவு செலவோ எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். அந்த நேரத்திலேயே அவர்களுடைய திட்டம் எவ்வளவு தெளிவாக இருந்தது பாருங்க. ஹதீஸிலேயே வருது, ஒரு நாளைக்கு 9 ஒட்டகங்கள் அறுக்கப்படும் அல்லது 10 ஒட்டகங்கள் அறுக்கப்படும். ஒரு ஒட்டகத்தை அறுத்தா 100 பேர் சாப்பிடலாம். அப்போ 9-10 ஒட்டகத்தை அறுத்தா எவ்வளவு பேர் சாப்பிடலாம்? 1000 பேர், 1000க்கு மேல என்ன செய்யலாம், சாப்பிடலாம். இந்த கணக்கில் வச்சு அவர்களுடைய உணவுக்காக வேண்டி இது. படை கிளம்பி போகும் பொழுதே ஒரு சின்ன பயம் என்னன்னா, பக்ரி என்ற ஒரு கிளையார் இருக்கின்றார்கள். இவர்கள் போய் மதீனாவிலிருந்து போகும் பொழுது மதீனாவை தாண்டி உள்ள அந்த பக்ரு கிளையார்கள் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா முஸ்லீம்களுக்கும் இவர்கள் இந்த பக்ரு கிளையார்களுக்கு மத்தியில் மாட்டிக்கொள்வார்கள். அதனால என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சுராக்கத்து பின் மாலிக் வர்றார். இவர் யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹிஜ்ரத்தின் பொழுது ஃபாலோ பண்ணார்ல, அவர் இந்த பக்ருடைய கிளையை சார்ந்தவர். அவர் வரார். அவர் வந்து சொல்றாரு அபூஜஹல்ட்ட, நீ கவலையே படாத, எந்த காரணத்தை முன்னிட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்கள் மீது நாங்கள் போர் தொடுக்கவே மாட்டோம், உங்களை எல்லா வகையிலும் நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுக்கிறார். அது எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட அவ்வளவு மோஜிசாவை பார்த்து விட்டு வந்து இவர் எப்படி இந்த வேலையை செஞ்சாருன்னு பார்த்தா, அது ஷைத்தான். சுராக்கத்து பின் மாலிக்கினுடைய உருவில் வந்து எதிரிகளுக்கு உதவி செய்கின்றான். ஷைத்தான் சுராக்கத்து பின் மாலிக்குடைய உருவில் வந்து இந்த மாதிரி வேலையை செஞ்சிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கம் பத்ரை நோக்கி போகின்றார்கள். இங்கிருந்து யார் வந்துகிட்டு இருக்கிறான்? அபூஜஹலுடைய படை வந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு இடங்களை தாண்டி நபி அவர்களுடைய படையும் போயிடுச்சு. இப்போ அபு சுஃபியான் என்ன செய்கிறாரு? ரொம்ப சுதாரிப்பான ஆள். அவர் இவரே உளவாளியாக எல்லாம் வர்றாரு. பத்ருடைய பக்கத்தில் மஜிதி என்ற ஒருவரை சந்திக்கின்றார். இவருடைய கூட்டாளி அவர் மஜிதி இப்னு அம்ர். அவரை சந்திச்சு கேட்குறாரு, யாராவது இங்கே வர்றதை பார்த்தீங்களா, அந்நிய ஆட்கள் யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை, அப்படி யாரும் வரல. மதீனாவிலிருந்து யாராவது வந்தாங்களாப்பா? அப்படியும் இங்கே யாரும் வரல. ஆனால் ரெண்டு பேர் வந்தாங்க. பத்ருடைக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, இந்த கிணத்தில் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க ரெண்டு பேர் தான் மதீனாவிலிருந்து வந்தவர்கள். மதீனாவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேர் அனுப்பினாங்கல்ல, அவங்க ரெண்டு பேர் அது போயிட்டாங்கன்னு ஒன்னா. அபு சுஃபியான் அங்கிருந்து நேராக வந்தார். அந்த கிணத்துக்கு பக்கத்தில் போய் பார்த்தா ஒட்டக சாணம் இருந்துச்சு. அந்த சாணி அப்படியே கிண்டினார்.
உள்ள கிண்டி பார்த்தா பேரித்தம் கொட்டைகள் இருந்தது, சின்ன சின்ன பேரித்தம் கொட்டைகள். அந்த பேரித்தம் கொட்டைகளை வைத்து சொன்னார், இது மதீனாவிலிருந்து நம்மை உளவு பார்ப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றார்கள் யாரோ. இந்த ஒட்டகம் எந்த பேரித்தம் பழத்தை சாப்பிட்டுருக்குது? மதீனாவினுடைய பேரித்தம் கொட்டைகளை சாப்பிட்டுருக்குது. அதனால கண்டிப்பா இவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்றாரு, பதருடைய வழியை மாத்தி செங்கடல் ஓரமாக கடற்கரை, இவர் நேரம் வந்துகிட்டு இருந்த வடக்கு புறத்திலிருந்து மேற்கு பக்கமாக போய் அங்கிருந்து தப்பிச்சு போயிடலான்னு தன்னுடைய வியாபார கூட்டத்தினுடைய வழியையே மாத்திட்டார், மாத்தி கடற்கரை ஓரமாக போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்க நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க? முதல்ல உள்ள ஒற்றர்களுடைய தகவலை வச்சு பதிலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு தெரியாத அபு சுஃபியான் இங்கிருந்து தப்பிட்டாருங்கிற செய்தி, தப்பி முடிந்து தப்பி போனதற்கு பின்னால் அபு சுஃபியான் உடனடியாக ஏற்கனவே லம் லம் என்று ஒருவருக்கு தூது அனுப்புறாங்கல்ல, அதே மாதிரி இன்னொரு லெட்டர் எழுதுறாரு மக்காவாசிகள் எல்லோருக்கும், முஹம்மதினுடைய படையை விட்டு உங்களுடைய வியாபார கூட்டம் தப்பி விட்டது, நீங்கள் கிளம்பி வர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. இந்த லெட்டர் நேரம் வந்து அபூஜஹல்ட்ட கிடைக்குது, கிடைக்கக்கூடிய நேரம் இவன் கிளம்பிட்டான் மக்காவிலிருந்து வெளியே வர்றதுக்கு, எல்லாம் ஆயத்தமாயாச்சு, எல்லாம் ரெடி. மக்காவை விட்டு வெளியே வர வேண்டியதான் பாக்கி, இந்த லெட்டர் வந்து கிடைக்குது. அபூஜஹல் சொன்னா, நாங்கள் திரும்ப மாட்டோம், நாங்கள் யார் என்பதை முகம்மதிற்கு காட்டிவிட்டு தான் திரும்புவோம், முஸ்லிம்களையும் முகம்மதையும் கொலை செய்யாமல் திரும்பி வரமாட்டோம், நாங்கள் அங்கே ஆடுவோம் பாடுவோம், எங்களுடைய எல்லா கொண்டாட்டங்களையும் மதீனாவிலே நிச்சயமாக நிகழ்த்தி விட்டு தான் திரும்புவோம், அதற்கிடையில் நாங்கள் திரும்ப மாட்டோம் அப்படின்னு சபதம் எடுக்கின்றான். இந்த லெட்டர் வந்த உடனே அஹ்னஸ் இப்னு ஷரீக் இவர் சொல்லுகின்றார், வந்து அவர் அபு சுஃபியான் தான் தப்பிச்சிட்டோம் லெட்டர் போடுறல்ல, நாம் அந்த வியாபார கூட்டத்தை பாதுகாப்பதற்காக வேண்டிதான் அங்கிருந்து போகணும், எதுக்கு நம்ம இப்போ படையெடுத்து போகணும், தேவையில்லை அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனா அபூஜஹல் கேட்க மாட்டேங்கிறான். இவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு மிகப்பெரிய எதிரி தான், இருந்தாலும் சொல்றாரு கேட்கவே இல்லை. கேட்காத உடனே இவருடைய குடும்பத்தை சார்ந்த, இவருடைய குடும்பத்தை சார்ந்த 300 பேரை வாபஸ் வாங்கிடுறாரு. மொத்தம் எத்தனை பேர் கிளம்புனாங்க? அப்ப இப்ப எத்தனை பேர் வெளியே வந்துட்டாங்க? 300 பேர் கிளம்பிட்டா மொத்தம் எத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? இப்போ 1000 பேர் தான் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்களுக்கு பின்னாலேயே மக்காவிலிருந்து அபூஜஹல் வந்து கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்பொழுது செய்தி கிடைக்கின்றது, வியாபார கூட்டம் இருக்கிறதோ இல்லையோ, அது கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது, ஆனால் கண்டிப்பாக மக்காவிலிருந்து ஒரு படை என்ன செய்ய போகுது, நம்மை தாக்கப் போகிறது. ஒரு இக்கட்டான நிலையில் வந்துட்டாங்க, கண்டிப்பாக இவர்களை எதிர்த்தே ஆக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆலோசனை சபை கூட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடன் வந்த எல்லா சஹாபாக்களிடத்திலையும் கேட்குறாங்க, நீங்கள்லாம் என்ன சொல்றீங்க? அப்போ முஹாஜிர்களில் இருந்து முதல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து ரொம்ப அழகாக பேசி, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய முடிவு எதுவாக இருக்கின்றதோ, எதுவாக இருந்தாலும் நாங்கள் கட்டுப்படுவோம். அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து பேசுகின்றார்கள். எல்லாரும் எழுந்து பேசினதற்கு பிறகும் பெருமானார் அடுத்தது மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து பேசுகின்றார்கள். இவர்களெல்லாம் எழுந்து பேசியதற்கு பிறகும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் இன்னும் எனக்கு உறுதி தர வேண்டும். அப்போதான் செய்தி தெரியுது, முஹாஜிர்களிலிருந்து எல்லோரும் உறுதிமொழி தந்து விட்டார்கள், அன்சாரிகளிலிருந்து யாரும் உறுதிமொழி தரவில்லை. அந்த நேரத்தில் தான் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசுகின்றார்கள். சமிஅனா வஅத்தஅனா, நபியே நாயகமே, உங்களுடைய சொல்லுக்கு நாங்கள் செவிசாய்த்தோம், உங்களுடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், நீங்கள் விரும்பிய வழியில் நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் கடலில் எங்களை குதித்து மூழ்க சொன்னாலும் நாங்கள் மூழ்குவோம், எதிரிகள் உங்களை சந்திக்கும் பொழுது
நாங்கள் வெறுப்போம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? எங்களுடைய உயிரை கொடுத்தாகிலும் உங்களை பாதுகாப்போம். யார் ரசூலல்லாஹ், எதிரிகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது எங்கள் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் கண் குளிர்ச்சியை தருவான். இந்த அளவுக்கு யார் உறுதி கொடுக்கிறான்? சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதி கொடுத்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப நிம்மதியாயிடுச்சு. ரொம்ப நிம்மதியாயிட்டாங்க. படை பிரிவை போருக்காக வேண்டி எப்படி படையை தயார் செய்ய வேண்டுமோ அது மாதிரி இப்போ ரெடி பண்ணிட்டு கிளம்புறாங்க. போகின்ற வழியில் ஒரு முதிர்ந்த வயதானவர் ஒருத்தரை பார்க்குறாங்க. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, மதீனாவிலிருந்து ஒரு படை இந்த டேட்டில் கிளம்புனா அவங்க இன்னைக்கு எங்க வந்திருப்பாங்க? மக்காவிலிருந்து ஒரு படை இந்த டேட்டில் கிளம்புனா அவங்க எந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க? இவர் அந்த முதியவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க யாருன்னு முதல்ல எனக்கு சொல்லுங்க, அப்புறம் இந்த கேள்விக்கெல்லாம் நான் விட சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த கேள்விக்கு நீங்கள் விட சொல்லுங்கள், நாங்கள் எங்கேருந்து வரோம் நாங்கள் சொல்கிறோம். கரெக்டாக சொல்லிடுவீங்கள? சொல்லிடுறோம். அவர் கரெக்டாக அடித்தார். மதீனாவிலிருந்து ஒரு படை கிளம்பினால் என்னைக்கு எந்த இடத்துல வரும், கரெக்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படை எங்கே வந்திருக்கின்றதோ அந்த இடத்த சொல்கிறார். அதை வைத்து நபி அவர்கள் முடிவு செய்து கொண்டார்கள், மக்காவிலிருந்து ஒரு படை வந்தால் அது எந்த இடத்துக்கு வருங்கிறதை முடிவு செஞ்சிட்டாங்க, உறுதி செஞ்சிட்டாங்க. அவர் திரும்பி கேட்கிறார், நீங்க எங்கிருந்து வரீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நாங்க தண்ணியிலிருந்து வரோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வண்டியை கிளப்பிட்டாங்க. தண்ணியிலிருந்து வர, எல்லாரும் தண்ணியிலிருந்தான புடைக்கப்பட்டிருக்கிறோம், அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. தண்ணியிலிருந்து வராங்களா? அப்போ எங்கள் ஈராக்கில் இருந்து வராங்களோ, அங்கே தான் நல்ல தண்ணி செழிப்பாக இருக்குது, அங்கேருந்து வராங்களோ அப்படி இந்த புலம்புவாங்கல்ல, எங்கேருந்து வராங்க சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, ரெண்டு பேரும் இங்கேருந்து கிளம்பிட்ட மாதிரி தெரியுதா, தண்ணியிலிருந்து வராங்களா, எங்கேருந்து வராங்க, எங்கேருந்து வராங்க, இப்படின்னு ஒரே புலப்பமாகவே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி போய் தன்னுடைய படையிலிருந்து மூன்று பேரை வேறு எங்காவது எதிரிகள் இருக்கின்றார்களா என்பதை துப்பறிவதற்காக வேண்டி அனுப்புகிறாங்க. ஒருத்தர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது சாத் பின் அபி வக்காஸ். மூன்று நபர்களை அனுப்புகிறாங்க. மூணு பேரும் போய் பத்ருடைய தண்ணீர் இருக்கும் இடத்துல அந்த இடத்துக்கு போகிறார். போனால் அங்கே ஒருத்தர் தண்ணீர் இறைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். ரெண்டு பேர் இவங்க யாருக்காக வேண்டி தண்ணீர் இறைச்சி கொடுக்குறாங்க தெரியுமா? அபூஜகளுடைய படைக்காக வேண்டி தண்ணீர் இறைச்சி கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொண்டு போய் கொடுப்பாங்க, அதுக்குரிய கூலியை வாங்கிக்கிடுவாங்க. இந்த மாதிரி படைகள் போகும் பொழுது, வியாபார கூட்டங்கள் போகும் பொழுது, மதீனாவினுடைய வழியில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய கிருபையால் நிறைய கிணறுகள் இருக்கும். இந்த கிணறுகளிலிருந்து தண்ணீர் எடுத்து இறைத்து கொடுப்பது இவர்களுடைய வழமை, அதற்குரிய கூலியை வாங்கிக் கொள்வார்கள். அந்த ரெண்டு பேரையும் போய் பிடிச்சாங்க. பிடிச்சி நேர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வந்துட்டார். அபூஜஹல் அங்கிருந்து கிளம்பி இருக்கின்றார் என்பது இந்த மூன்று பேருக்கும் தெரியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கோ, ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கோ, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே தெரியாது. அவர்கிட்ட கேட்குறாங்க, நீ யாருக்கு தண்ணி இறைச்சி கொடுக்குற? ஒரு மிலிட்ரி ஒன்று வந்திருக்குது, ஒரு படைப்பிரிவு ஒன்று வந்திருக்குது, நான் அதுக்கு தண்ணி இறைச்சி கொடுக்குறேன். அடிக்கிறாங்க ரெண்டு பேரும். உண்மையை சொல்லு, அபு சுஃபியானுக்கு தானே தண்ணி அரைச்சி கொண்டு போனேன்? இல்லையா, ஒரு படைப்பு மக்காவிலிருந்து ஒரு பெரிய மிலிட்ரி ஃபோர்ஸ் ஒன்று வந்திருக்குது, அதுக்கு தண்ணி அரைச்சி கொடுக்குறேன். அட்டி போட்டு சாத்துறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, கூடாரத்துக்கு வெளியே தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடிக்கிற சத்தம் கேட்குது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிக்கிறதுக்கு முன்னால் இவர்கிட்டருந்து இந்த ரெண்டு பேர்கிட்டருந்து எப்படியாவது கறந்துடணும்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க. அடித்து அடி வலி தாங்க முடியாமல் ரெண்டு பேரும் சொல்லிடுறாங்க, ஆமையா அபு சுஃபியானுக்கு தான் அரைச்சி கொடுக்குறேன். இவங்க சொல்லி முடிக்கவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுக்கவும் சரியாக இருந்துச்சு. சலாம் கொடுத்துட்டு சொன்னாங்க, என்ன பண்ணீங்க மூணு பேரும், அவர் பொய் சொல்லும் போதெல்லாம் அடிச்சிங்க, அவர் உண்மையை சொல்லும் போதெல்லாம் அடிச்சிங்க, பொய் சொல்லும் போது விட்டுட்டீங்க.
உங்கள் அடிதாங்க முடியாமல் போய் சொல்லிட்டாரு. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அந்த ரெண்டு பேர்ட்டையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன செய்கிறீங்க, அந்த படை எங்கே இருக்குது, எந்த இடத்துல ரெடியாக இருக்குது, அவங்க எல்லா இடத்தையும் சொல்லிட்டாங்க. அங்கே எவ்வளோ ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது, 9-10 ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது. அப்போ கணிச்சுக்கிட்டாங்க, 1000 பேர் என்ன செய்வாங்க இதில் இருப்பார்கள், 1000 பேர் படையில் இருக்கிறாங்க, இந்த இடத்துல படை ரெடியாக இருக்கிறது. எதுக்காக வேண்டி அவங்க தயாராக இருக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் தண்ணீர் இறைக்க வந்த இந்த ரெண்டு பேர்ட்டையும் கேட்டுட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு தன்னுடைய சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க, மக்கா தன்னுடைய ஈர கொலைகளை உங்களுக்காக வேண்டி தந்திருக்கிறது. அப்படின்னா மக்காவினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே இதில் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. இது சொல்லி அன்றைய இரவு, அடுத்த நாள் என்னங்கிறது முடியும், அன்றைய இரவு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒரு மழையை இறக்குகின்றான், நல்ல மழை. அந்த மழைக்கு பின்னால் பதிலுடைய யுத்தம் ஆரம்பமாகின்றது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அத்தஹியாத் பொசிஷனில் உட்காரும்போது கால் இடது பக்கம் வைத்து உட்காரலாமா? அத்தஹியாத் பொசிஷனில் வலது பக்கம் காலை வச்சு உட்காருவோம், இடது பக்கம் உட்காரலாமான்னு கேட்குறாங்க. ஒருவருக்கு வலது பக்கம் வைத்து உட்கார முடியாவிட்டால் இடது பக்கம் வைத்து உட்காரலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஜனாசாவை ஃப்ரீஸ் பாக்ஸில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா? பொதுவாக கேட்டீர்களானால் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, சாதாரணமாகவே வச்சு சீக்கிரமாக என்ன செஞ்சிடணும், அடக்கிடணும். காலச்சூழல் அந்த மாதிரி உள்ள நிர்பந்தம் வந்தது அப்படின்னா வச்சு தான் ஆகணும், அது மாதிரியான நிலை அப்படின்னா அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உதாரணமாக அந்த ஜனாசாவினுடைய அடையாளம் தெரியல, இல்லைன்னா ஏதோ நோய் நொடிகளால் அது பாதிக்கப்பட்டிருக்கு, அது பிறருக்கு பரவிடும், இந்த மாதிரி கண்டிஷனில் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுக்கலாம். ஜனாசாவிற்கு ஊசி போடலாமா? எதுக்கு ஊசி போடுவாங்க? சும்மா முட்டையாக கேட்டிருக்காரு, எதுக்கு ஊசி போடுவாங்க ஜி? சுமல் வராமல் இருக்குதுக்கா, கெடாமல் இருக்கிறதுக்கு தான். அதான் சுமல் வராமல் இருக்குன்னா கெடாமல் இருக்கிறதுக்கு போடக்கூடாது. அப்படி என்ன ஜனாசா வைக்கணும், தேவையில்லையே. இதெல்லாம் வேறு சமுதாயத்தவர்களுடைய பழக்கம், இதெல்லாம் தேவையே கிடையாது. ஜனாசா வந்துருச்சுன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உடனடியாக என்ன செஞ்சிருங்க, அடக்கிருங்க. சஜிதா சஹு ஏன், எப்படி சஜிதா சஹு? தொழுகையில் ஏதாவது வாஜிபாத்துக்களை மறந்துவிட்டால் அதன் காரணமாக சஜிதா சஹு செய்யணும். உதாரணமாக வித்ருடைய தொழுகையில் குனூத்தை மறந்துட்டீங்க, 4 ரக்காத்துடைய தொழுகையில் நடு இருப்பு அத்தஹியாத்தை மறந்துட்டீங்க, நடு இருப்பில் முதல் அத்தஹியாத்தை மறந்துட்டீங்க, இதெல்லாம் வாஜிபாத்துக்கள். தொழுகையினுடைய இந்த வாஜிபாத்துக்கள் விடுபடும் பொழுது அப்போ என்ன செய்யணும், சஜிதா சஹு செஞ்சுக்கணும். சில நேரங்களில் சஜிதா 3 தடவை செஞ்சமா 2 தடவை செஞ்சமா 1 தடவை செஞ்சமா 2 தடவை செஞ்சமான்னு மறந்துடும், கன்ஃபியூஸ் ஆகிடும், 1000 தடவை செஞ்சுட்டு கடைசியில் சஜிதா செஞ்சுக்கலாம். இப்படி இந்த சஜிதா சஹு எப்படி செய்யணும், சஜிதா சஹுவினுடைய 2 முறைகள் ஹதீஸில் வருது. முதல் முறை அத்தஹியாத்தில் உட்கார்ந்து அத்தஹியாத் தஷஹுத் மட்டும் ஓதணும், சலவாத் ஓதக்கூடாது, தஷஹுத் மட்டும் ஓதணும். ஓதி முடிச்சுட்டு 1 சலாம் கொடுக்கணும், கொடுத்துட்டு 2 சஜிதா, திரும்பி உட்கார்ந்து அத்தஹியாத் தஷஹுத்
தருத் எது சலவாத்து பிறகு துவா எல்லாம் ஓதி சலாம் கொடுக்கணும். இது ஒன்று ஒரு முறை. இன்னொரு முறை இருக்கிறது, அத்தஹியாத்தை மட்டும் ஓதிட்டு சலாம் கொடுக்காமல் இரண்டு சஜிதா, சலாம் கொடுக்காம இரண்டு சஜிதா, பிறகு முழுசாக ஓதிட்டு என்ன செஞ்சிட வேண்டியது, சலாம் கொடுத்துட வேண்டியது. சரி, சரி, ஒருத்தர் வந்து இமாம் சஜிதா சவு செஞ்சாரு, அவர் ஏதோ ஒரு தவறு விட்டுருக்காரு, இவர் பின்னால் வந்து தொழுதாரு, அவர் செஞ்ச அந்த சஜிதா சவு தெரியல, அதாவது எதுக்கு சஜிதா சவு செய்கிறாருன்னு தெரியல, இருந்தாலும் இவருக்கு இவர் என்ன செய்யணும், பின்னால் செய்யணும். அதே மாதிரி இமாம் இவர் எதையாவது விட்டுட்டார் இமாமுடைய நிலையில் அப்படின்னா யாருடைய தொழுகை கூடிரும், இவருடைய தொழுகை கூடிரும். புரியுதுங்களா? அதுக்காக வேண்டி இமாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, விட்டுட்டு போக வேண்டியதில்லை, இமாமுக்கு பின்னால் இமாம் என்ன செய்கிறாரோ அதையே செய்து கொண்டிருக்க வேண்டும். பெண்கள் வீட்டில் இழத்திக்காப் இருக்கும் பொழுது சமையல் மற்றும் வீட்டு வேலைகளில் ஈடுபடலாமா? தாராளமாக ஈடுபடலாம், ஆனால் முடிந்தவரை இழத்திக்காப்பிற்கென்று எந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல என்ன செய்யணும், இதை வச்சுக்கிடணும் எல்லாவற்றையும். தொழுகையின் சஜிதாவில் துவா கேட்கும் பொழுது நமது மொழியில் கேட்கலாமா? தொழுகையில் பொதுவாக அரபி மொழி தான் யூஸ் பண்ணணும். எல்லா இதையும் எல்லா மொழிகளில் என்ன செய்யக்கூடாது, தொழுகையில் யூஸ் பண்ணக்கூடாது. தொழுகை சொல்லப்போனால் முறிஞ்சிடும். தூங்கி எழுந்து தொழ வேண்டிய தொழுகையான தஹஜ்ஜுத் தொழுகையே நேற்று 16/6/2017 அன்று தூங்காமல் தொழுதோம், அதை விளக்குக. அதாவது சில சில செயல்கள் இருக்குது, அவைகள் இப்படி செய்கிறது நல்லது, அவ்வளோதான், இப்படி செய்கிறது. உதாரணமாக தஹஜ்ஜுத்தினுடைய தொழுகையை தூங்கி எழுந்து தொழுது கொள்ள வேண்டும், அவ்வளோதானே தவிர அதுக்காக வேண்டி வலுக்கட்டாயமும் ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு தான் தஹஜ்ஜுத் தொழணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. தூங்காமல் தொழுதாலும் அது தஹஜ்ஜுத்து தான், தஹஜ்ஜுத்துடைய தொழுகை தான். தூங்கி எழுந்து தொழுது கொண்டால் நலம், ஆனால் அஹ்யா லைலஹு, இரவு முழுவதும் அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்திருப்பாங்கன்னு வருதா, இரவில் தூங்கினதாக வரலையே. அப்போ இந்த நேரங்களில் தூங்காமல் இருந்தும் என்ன செய்து கொள்ளலாம், தொழுது கொள்ளலாம், அது தஹஜ்ஜுதினுடைய தொழுகை தான். அடுத்து அவருடைய இரண்டாவது கேள்வி, இருட்டில் தான் தொழ வேண்டுமா? வெளிச்சத்திலையும் தொழலாம், இருட்டிலையும் தொழலாம், இதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்க வேண்டியதே இல்லை. நம்ம லைட் ஆஃப் பண்ணியிருக்கிறோம், லைட் ஆஃப் பண்ணதுனால நம்முடைய தொழுகைக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது. சில நேரங்களில் இந்த லைட் ஆஃப் பண்ணி கொஞ்சம் வெளிச்சத்தில் தொழுகும் பொழுது ஒரு உள்ள சாந்தியாக இருக்கும், ஒரு உள்ளத்துக்கு ஒரு ஈடுபாடு வரும், அந்த குரானை கேட்கும் பொழுது ஒரு லைப்பு வரும், அது அந்த நடுநிசி பொழுது. அந்த நேரம் என்ன நேரம் அது, சரியாக நள்ளிரவு நேரம். அந்த நேரத்தில் அப்படியே அமைதியாக இருக்கும் பொழுது அந்த குரானை கேட்கும் பொழுது ஒரு தனி இன்பமாக இருக்கும், அதுக்காக வேண்டி உள்ள ஒரு ஏற்பாடு. நாமளாவது தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் தான் லைட் ஆஃப் பண்ணுறோம், நிறைய பள்ளிகளில் தராவிகளே ஆஃப் பண்ணிடுறாங்க, கரண்ட் மிச்சம், தொழுகிறதுக்கு எல்லா லைட்டையும் போட்டுக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கரெக்டாக எப்படி கையை வந்து சாப்பிடும்போது நேராக வாய்க்கு தான் போவோமோ அதே மாதிரி தொழுகும் போது அந்தந்த நேரத்தில் நம்ம எங்கே போகிறோம், அது லைட்டு போட்டிருந்தாலும் கரெக்டாக வாயில் தான் போவோம், லைட்டு போடலைனாலும் சோத்தை எடுத்துகிட்டு நேரம் எங்கே தான் வைப்போம், எங்கேயாவது லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து மூக்கில் வச்சுருக்கோமா என்னையாவது. அதே மாதிரி தொழுகையும் லைட் ஆஃப் பண்ணாலும் கரெக்டாக சஜிதாவுக்கும் ருக்குவுக்கும் நம்ம போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போம், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. லேசான வெளிச்சம் போதுமானது தான், லேசான வெளிச்சத்தில் தொழுகிறது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அது அதுக்கும் தொழுகை கூடுமா கூடாதாங்கிறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, அந்தந்த இடங்களினுடைய சூழ்நிலையை பொறுத்தது. அவரவர்கள் எப்படி அதை வச்சுக்கிறாங்களோ அதற்கு தோதுவாக நடந்து கொள்ள வேண்டும். சுபானல்லாஹி பிஹம்திஹி, சுபானக அல்லாஹும்ம பிஹம்திக.